டூத் பிரஷுக்கு மாற்றாக பயன்படும் இயற்கை குச்சிகள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேப்பங்குச்சி இல்லாட்டி சாம்பல் பொடி இதை பயன்படுத்தி தான் எல்லாரும் பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் பற்பசை அப்புறம் டூத் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி தான் இப்போது பல் தேய்க்கிறாங்க. இதனால் சில பேருக்கு பல் வலி, ஈறுகளில் வலி இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்குது. இயற்கையாக இதுக்கு சில மாற்று பொருட்களை பயன்படுத்தி பல் தேய்க்கும் வழிகளை நாம் இப்போ பார்க்கலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிற மாதிரி ஆலமரக்குச்சி, வேப்பமரக்குச்சி, கருவேல மரக்குச்சி இதெல்லாம் பயன்படுத்தி பல் தேய்ச்சிட்டு வந்தால் நமக்கு எந்த தீங்கும் பல்கல்ல ஏற்படாது. கருவேலங்குச்சிகளை பயன்படுத்தி பல் தேய்ச்சா அது பல்லுக்கு ஆரோக்கியமும் உறுதியும் ஏற்படுத்தும் அப்படின்னு பழைய தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. வேப்பங்குச்சி பல்ல சுத்தமாகவும் வெள்ளையாகவும் வச்சிருக்கவும் கிருமிகளை நீக்கவும் உதவுது. இது தவிர மா, தேக்கு, புங்கை, நாவல் மரக்குச்சிகளும் பற்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்க உதவுது. துவர்ப்பு சுவையுடைய குச்சிகளை பயன்படுத்தும் பொழுது பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கவும், ரத்தம் வருதல் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கவும் நமக்கு உதவி பண்ணுது. கசப்பு சுவையுடைய குச்சிகள் பாக்டீரியாக்கள் பற்களில் தங்காமல் இருக்க பயன்படுது. மேற்கண்ட குச்சிகள் பற்களுக்கு வலிமை அளித்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கணும். பசுமையான குச்சிகளாக எடுத்து பார்த்து நுனிப்பகுதியை நல்லா கடித்து ப்ரெஷ் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பல் தேய்க்கணும். இந்த குச்சிகள் மென்மையாக இருக்கிற மாதிரி கவனமாக தேர்ந்தெடுத்து நம்ம பல் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பற்களில் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.